வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமாதானம் எனும் புத்தகத்தில் முதல் பாகத்தில் 10ஆம் நாள் பாடலான உண்மை நிகழ்ச்சிகள் எனும் பாடலை இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். பிறக்கின்றோம், வளர்கின்றோம், வாழ்கின்றோம் நாம் பேருலகில். இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம். இதுவே தான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது. இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதியுடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கைக்கொப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம். இந்த உலகத்தில் பிறக்கிறோம், இன்ப துன்பங்களை அனுபவிச்சு வாழ்கிறோம், ஒரு நாளைக்கு முடிஞ்சே போயிடுறோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி நாம் வாழ்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி நம்மளோடக்கு பின்னாடி வருபவர்கள் எல்லாம் வாழ்வாங்க. அப்படி நம்பொழுது இந்த இன்பம் துன்பம் அப்படின்ற சுழல் மாறி மாறி நம்மை தாக்கின்றது. இன்பம் வரும், இன்பத்துடைய முடிவில் பார்த்தோன்னா துன்பம் வந்துடும். துன்பம் வரும், நிச்சயமாக துன்பத்துடைய முடிவில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்பம் இருக்கும். அப்போது துன்பம் வரும்பொழுது துவள்வதை விட இன்பம் வரும்பொழுது இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராஜராஜ சோழன், அக்பர், ஐன்ஸ்டைன், அப்துல் கலாம் இவங்க எல்லாம் சுவாமிஜி சொல்வாங்க, மண்ணாகி பூட்டாங்க அப்படின்னு சொல்வார். எல்லாரும் மண்ணுக்கடியில் தாங்க போயாகணும். அப்போது வாழும் காலம் என்பது சொற்பம்தான். அப்போது எப்படி வாழணும் அப்படின்னா தன்னை மறவாத ஒரு விழிப்பு நிலையில் வாழணும். பாரதி வாழ்ந்தார், உணர்ந்து அனுபவித்து சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு முடிஞ்சு தான் போக போகிறோம். ஆனால் எப்படி வாழணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணுமா? கிழிஞ்சு போன கோட்டை போட்டிருந்தவருக்கு எங்கேருந்து வந்தது அந்த ஆனந்தம்? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றார். உணர்ந்து வாழணும் அப்படின்னா எனக்கு இந்த பாடல் தாங்க நினைவுக்கு வருது. உலகம் பிறந்தது எனக்காக, மலர்கள் மலர்ந்தது கூட எனக்காக தான் அப்படின்னு பாடினார் பாருங்க. அந்த கண்ணதாசனுடைய வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன் நாம் எதையோ நினச்சி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு வாழணும்? இந்த சூரியன் உதிப்பதே நமக்காக தானே, காற்று தென்றல் காற்று வீசுறதும் நமக்காக தான், சூரிய உதயமும் நமக்காக என்று இயற்கையோடு, அந்த பெரிய இயற்கையோடு நம்ம இணைத்து கொண்டால் ஆனந்தத்தில் கரைஞ்சி போயிடலாம் இல்லையா? நாம் நாம் யாருங்க? இறைவன் சமைச்ச உணவுங்க. பஞ்ச பூதங்களை கொண்டு, பிரணவத்தை கொண்டு, சுக்குமத்தை கொண்டு இறைவன் சமைத்த உணவுங்க. ஆனால் நாம் இதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ டிசைனர் சாரிக்காகவும் யூடியூப்பில் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம் நாம். அப்போது இந்த உலகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிறப்பாக அனுபவித்து இயற்கை கொப்ப வாழணுங்க. எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க கிரிவலத்தில், எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு ஒத்து ஒத்து கவனிச்சா எல்லாரும் தொடங்கின இடத்துல முடிக்கணும் அப்படின்றதுக்கு தாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உணர்ந்து வாழ்ந்தா மனசுக்கு அமைதி வந்துருங்க, இன்பம் வந்துடும். என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியான வாழ்க்கைக்கு முயற்சி செய்யணும், தவம் செய்யணும், சுவாமிஜிகள் கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் நிறைவாக செய்யணும், அனைவரோடும் இணைந்து அமைதி காத்து வாழணும். அத்தகைய ஒரு வாழ்க்கை தான் வேணும் அப்படின்றத தான் இந்த பாடலில் சுவாமிஜி அவங்க சொல்கிறாங்க. இந்த பாடலை இன்னைக்கு நாம் அறிவில் வைத்து சிந்தித்து நமதாக மாற்றிக்கொள்வோம். இன்னும் உலக சமாதான பாடல்கள் தொடர்ந்து வரும். தென்றல் வீசும் என்று கூறிக்கொண்டு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.
வைஃப் அவளை.